உங்க வீட்டு பொண்ணை கொண்டு போனவன் யாரு, எங்க வச்சிருக்கான்னு எனக்கு தெரியும். பேப்பர்ல 5 லட்சம் போட்டிருக்க, விவரம் தெரிஞ்சுக்கலான்னு போன் பண்ணேன். சரி, உங்க பேச்ச நான் எப்படி நம்புறது? அது உன் இஷ்டம். ஆனா உன் வீட்டு பொண்ணு இருக்கிற இடம் என்ன தவிர வேற யாருக்கும் தெரியாது. அதெல்லாம் கேட்காத, தப்பு. பொண்ண பத்தி சகல விவரமும் எனக்கு தெரியும். நாளைக்கு போன் பண்றேன், அப்ப துட்ட பத்தி முடிவா சொல்லு. தேவையில்லாத போலீஸ் அது இதுன்னு போனா பொண்ணு உயிருக்கு ஆபத்து. கரெக்ட். ஏ இஸ்மாயிலே, இஸ்மாயில் உன் கடனுக்காக தம்பா இவ்வளவு கஷ்டப்படுற, தப்புதான் தப்புதான். உனக்கு தெரியாம போன் பண்ணது தப்பு தான். துட்டு கிடைக்கிட்ட 5% கொடுத்துறேன், 10 கொடுத்துறேன், 20-30 பேர் பாதி. நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். ஸோ ஜஸ்ட் 2 மினிட்ஸ். கடத்துக்கு காரணம் காசு தானே தெரியுது. அப்படியா இருந்தா அவங்க கிட்ட இருந்து போன் வரும், போன்ல அவங்க உங்க கிட்ட பேரம் பேசுவாங்க. பை தி வே, எனக்கு பேப்பர்ல வந்து 5 லட்சம் போட்டது ரொம்ப தப்பு. போலீஸ்காரன கேட்காம இந்த மாதிரி பண்றது அவங்களுக்கு கிக்கா இருக்கும். I know you are a busy man, but I am sorry I have to say all these things to you. சொல்லுங்க. I think I still have 1 more minute. அவங்க கிட்ட இருந்து கால் வரும்போது அந்த காலை நாங்கள் கேட்டு கரெக்டாக என்கொயரி பண்ணணும். உங்க ஃபோனை டேப் பண்ணணும், அதாவது ஒட்டு கேட்கணும். ஒட்டு கேட்டிங்களா? கால் வந்ததா? இல்லை. உங்க ஃபோனை டேப் பண்ண பர்சனலாக பர்மிஷன் கேட்க தான் நாங்கள் வந்திருக்கேன். யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா கடத்தல்காரங்க, நாங்கள் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக கேட்டு என்கொயரி பண்ணணும். ஓகே, எப்போ? நாளை மறுநாள். இட்ஸ் அ கமர்சன் ப்ராசஸ். ஏன்னா அது இந்த லெட்டர், தேட் டெபியூட் எ பர்சன் தே வில் கம் அண்ட். ஓகே ஓகே. அதுக்கு முன்ன ஏதாவது ஃபோன் கால் வந்ததுன்னா தயவு பண்ணி எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. மிரட்ட வாங்க ஃபோனில். அந்த பொண்ணை பற்றி நீங்கள் போய் போலீஸ் கிட்ட எல்லாம் பேசுனீங்கன்னா பொண்ணு உயிரோட வராதுண்ணா. யூ காட் எ கால்? இல்லை. வெல், தேங்க்ஸ் ஃபார் த டைம். See you, bye bye. Thank you. இவன் பேசுறதே சரியில்லை. இவன் ஃபோன் இன்னைக்கு டேப் பண்ண 60 கோடி அப்பனும் இல்லை பொண்ணும் இல்லை, அனாமத்தான் தான் கிடைக்குது. அவன் இடத்துல நீ இருந்தா என்ன செய்வேன்? சாப்பிட்டுருப்பேன் சார். நீ உன் சாப்பிட்றதுக்கு முன்னே அந்த பொண்ணை பிடிக்கணும். நமஸ்காரம், வரேன். திருட்டு மொழி. கவலைப்படாதே, இது எய்ட்ஸ் இல்லை. நான் சொல்றேன், டாக்டர் மாடசாமி நான் இருக்கேன், பென்சில் இருக்கு, அப்புறம் எப்படியா எய்ட்ஸ் வரும்? போ போ, ஒன் டே கமிங், ஒன் டே கோயிங். போ போ. நீ என்னம்மா 2 மாசமா கலெக்ஷன் வா. 25 రూపాయలు తీసుకో. 5 రాసుకున్నా. కోసి పోయిరా. என்ன? ஏய் மாமல். அம்மா, இஸ்மாயில் வந்திருக்கா. வந்துட்டானா? இவன் வராத நாளே கிடையாது. ஏய் ஏய் நீ போஸ்டாவுக்கு 100 ரூபா. ஆ ஆ நுவிச்சு தான். ஆ ஏய் கிட்ன பைசா தேடு. ஏய் இதர்க்கி ఏందన్నా గుసాల్ చేస్తుండవు వస్తుండ కదా. அபிராமி இருங்கயா.
புண்ணியம் செய்தனமே மனமே புது புங்குவளை கண்ணியம் காரணத்தால் வந்து தம் அடியாது. மல்லிகல இப்ப யார பைத்தியம்னு சொல்லுவாங்க தெரியுமா? என்னதான் உனக்கு உடம்பு நல்லா இருந்துச்சு, நீ வீட்டுக்கு போலான்னு நான் தான் உன்னை அனுப்பிச்சேன். இப்ப மறுபடியும் அதே செஞ்சுட்டு வந்தா? அபிராமி அபிராமி அபிராமின்னு ஏன் ஏன் மறுபடியும் ஒத்தக்கால நிக்கிறியாமே? ஏன் மேல மேல கைய கட்டாத, தரைய பாரு, இதுதான் நிஜம். நீ மனுஷன், சாதாரண மனுஷன், அதுதான் நிஜம், அதுதான் ஃபேக்ட். ம், புரிஞ்சுக்க. மேலே பறக்க முடியாது. தோப்பா இதை கீழே போட்டால் விழும். இதுதான் நீ, அண்டர்ஸ்டாண்ட்? கிரேட், பெரிய விஷயம் சொல்கிறேன், கவிதை மாதிரி பேசுற, ஆனா நடைமுறைக்கு வருமா? நீ ஏன் கல்யாணம் பண்ணி கூடாது? யார? ரோசிய. ரோசி தானே அந்த பொண்ணு பேரு? நாக்கு தட்டி ஆயிடுச்சா? இல்ல, ரோசிய கல்யாணம் பண்ணிக்க. ஏன் அவ அபிராமி இல்ல? யார் அந்த அபிராமி? கொஞ்சம் காட்டேன். லெட்டர், லெட்டர் போட்டு வரவழைக்கணும். யாருன்னு தெரியாம எப்படி லெட்டர்? வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கலாம். இல்ல, லெட்டர் எழுதணும். ம், ஓகே, எழுது. இந்த கேலி பண்றீங்களா? ஆமா, கேலி தான் பண்றேன். 100 பாட்டு அபிராமி அந்ததியே மனப்பாடம் பண்ண இல்ல, ஏன் எழுத கத்துக்கூடாது? அபிராமி உள்ள இருக்கு, எழுத்தெல்லாம் வெளியே இருக்கு. ஓகே, என்ன எழுதணும் சொல்லு. உக்காரு. நடந்தா வருமே. சரி சொல்லு. கண்மணி அன்போட காதலன். நாக்கு தடி ஆயிடுச்சா டாக்டர்? ஆமாம், தடி ஆயிடுச்சு. ரோசி ஏன் வேணாங்கிற? அவன் நல்லவ தானே? நல்லவதான், ஆனா தப்பு செய்யற தொழில் ரொம்ப தப்பு. அதனால என்ன? ஆமா, ரோசி செஞ்சா மட்டும் அதனால என்னன்னு கேப்பீங்க, நான் செஞ்சா காத்துறாத தப்பு தப்புன்னு சொல்லுவீங்க. திருடுறது தப்பு தான், நீ மறுபடியும் காத்துறியா? இல்ல, கதவு மாத்திரம் திறந்து கொடுத்தேன், சித்தப்பா அந்த காரம் மலை மேலே கொண்டு போய் வச்சு பாட்டு பாட்டா பிரிச்சு ஊத்துட்டாரு. எந்த மலை? அது சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. ஆனால் மலை மலைன்னு சொன்ன உடனே ரொம்ப குளிராக இருக்கு, ரொம்ப உயரமான மலை, குளிரான மலை. இப்போ போட்டீங்களே ஊசி, அது என்ன ஊசி? பெண்டத்தால். பெண்டத்தால், பெண்டத்தால், அந்த மலை பூரா பெண்டத்தால் தான். பெண்டத்தால் வாசனை இங்கே எல்லாம் ஒரே அசிங்கம், இங்கே ஒரே அசிங்கம். ரோசி அசிங்கம், அம்மா அசிங்கம், எங்க அப்பா அசிங்கம். அப்பா மட்டும் எங்க அம்மாவை அடிச்சு தொந்தரவு பண்ணாம விட்டுட்டு ஓடி பாவம் இருந்திருந்தா. பாவம் எங்க அம்மா இந்த தொழிலுக்கு வந்திருக்கவே வந்திருக்காது. ரொம்ப சுத்தமா இருந்திருக்கு, நானும் சுத்தமா இருந்து. ஏன் நீ சுத்தமா தானே இருக்க?
அழிக்கணும் அதுக்கு அபிராமிய பார்க்கணும். அபிராமிய பார்த்தா உடம்பு சுத்தமாகும், மனசு சுத்தமாகும், புத்தி சுத்தமாகும். அபிராமிக்கு லெட்டர் போட்டு வரவழைக்கணும். லெட்டர் போட்டு அபிராமி வந்தது நல்லபடியாக கல்யாணம் பண்ணிட்டு நல்லபடியாக குடும்பம் நடத்தினான், நல்லபடியாக குழந்தையெல்லாம் பத்திட்டு எல்லாம் நல்லபடியாக இந்த அச்சிங்கத்தில் தப்பிச்சு நான் போயிருந்தேன். நல்ல இடமா பார்த்து மலை மேலே வெண்டத்தாள் வாசனை இருக்கிற மலை மேலே போய் சிவலிங்கம் பிரதிஷ்ட பண்ணி அபிராமி 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 அம்மா ஷாக் கொடுத்தாங்களா? ஷாக் ஏமே விட்டலேது, இன்ஜெக்ஷனே. டாக்டர் யார் துரகரம் பண்ணார்ரா? அபிராமியா. ஏ ரோசி, என்ன நம்ம பையனை பார்த்துட்டு வரியா? கல்யாணம் பண்ணிக்கிறியா? பௌர்ணமியில பண்ணிக்கோ, நல்ல விருத்தியாகும். அட போயா, ஒன்னாலதான் எல்லாம் தாலி கல்யாணம் பௌர்ணமின்னு அதை போட்டு குழப்பி வச்சிருக்கேன். இனிமே அதுகிட்ட பேசாத. ஏய், நான் பேசாம விரைவா பேசுவாங்க. இங்க ஹைதராபாத்ல எல்லாரும் ரெண்டு ஏமண்டி பேசுற நான் தான் தமிழன். தமிழன் சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. ஏய் ஏய் ருசி ருசி, அவனுக்கு கல்யாணம் ஆகும், அம்மா சொல்லியிருக்கா. அபிராமி கேட்டேனே, எஸ் சி சுப்பையா மாதிரி கேட்டேன், சொல்லடி அபிராமின்னு சொன்னாலே குணாவுக்கு கல்யாணம் ஆகும். வானில் சுடர் வருமோ? வரும், பௌர்ணமி வரும், ஜாம் ஜாம்னு கல்யாணம் வரும். குஞ்சரி தாலி வச்சிருக்கேன், 33 கோடி தேவர்கள் தொட்டு ஆசீர்வாதம் பண்ண தாலி. போயிட்டியா? பொடி போ, நோக்கு கல்யாணம் ஆகாது. சாபம் கொடுக்கறேன்டி, நெத்தில நெருப்பு வச்சிருக்கேன்டி. அபிராமி என்ன பதில் எழுதுறது? ஏதாவது ஒரு பதில் எழுதி போட. நான் மறுபடியும் குணாவை வெளியில அனுப்பும்போது நீதான் அவனை பாத்துக்கணும். அப்புறம் குணாவை அந்த சித்தப்பா தொந்தரவு பண்ணா நான் ஒன்னும் செய்ய முடியாது. நான் அந்த சித்தப்பாவை பார்த்ததில்ல, ஆனா குணா பேசுறதுல இருந்து அவன் தப்பான ஆள்னு எனக்கு தோணும். இந்த ஊருங்களா கண்ட மூஞ்சியா இல்லையே? பாத்து பண்ணுங்க கல்யாணம். அதான் மோத்தல கல்யாண கலை கட்டிடுச்சு, உப்புங்க. அங்கன இல்லவே இந்த பக்கம் உப்புங்க. ஒண்ணு இந்த ஊருங்களா? வெளிய ஒரு கல்யாணம் மட்டும் இங்க வேண்டுதலா? விதி, எல்லார் கல்யாணமும் விதிதான் தம்பி. ஒரு முக்கிய அறிவு 67 எழுதிட்டாங்க. இருந்து காணவில்லை. இவரது அடையாளங்கள் 5 அடி 9 அங்குல உயரம், பழுப்பு நிற கண்கள், மாநிறம், உறுதியான உடல். இவர் சற்று மனநிலை சரியில்லாதவர் என்று கூறப்படுகிறது. இவரை பற்றிய தகவல் தெரிந்தால் கண்காணிப்பாளர் எழும்பூர் போலீஸ் சரகத்திற்கு உடனே தெரிவிக்கவும். என்ன பத்தி தான் சொல்றாங்க, கார பத்தி சொல்ல காணும். தம்பி ரொம்ப தமாசா பேசுறீங்க நீங்க. அவனுக்கு புத்தி சரியில்லைன்றாங்க, உங்களுக்குமா சரியில்லைன்றீங்க நீங்க? அப்படித்தான் சொல்றாங்க எல்லாரும். தம்பி இத பாருங்க, நம்மள மாதிரி வித்தியாசமா மூஞ்சிருந்தா அப்படிதான் சொல்லுவாங்க. நாம ஒத்து கூடாது, முத்திர குத்திடுவாங்க. திரைகானம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஏபி சந்திரபாபு பாடிய பாடல். இடம்பெறும் படம் பெண். கல்யாணம் கல்யாணம் வேணும் வாழ்வில் கல்யாணம். ஏ சாரே நாகமாகவே உலகத்தில் வாழவே, நாகமாகவே உலகத்தில் வாழவே, மாப்பிள்ளையாகி ஆனந்தமாக மனமாலை சூழிடும் கல்யாணம். கல்யாணம் கல்யாணம் மந்தாதே இன்பமே மனைவியினாலே, மாமியார் வீடே சொர்க்கத்தை போலே. ஆணுக்கு பெண்ணோம் பெண்ணுக்கு ஆணும், ஆணுக்கு பெண்ணோம் பெண்ணுக்கு ஆணும். வேணும் கட்டாயம் பதிலே கல்யாணம், வேணும் கட்டாயம் பதிலே கல்யாண வைபவம். மாப்பிள்ளையாகி ஆனந்தமாக மனமாலை கூடிடும் கல்யாணம். கல்யாணம் கல்யாணம் கருப்புல கருப்புல கட்டு தாலிக்கா இருக்கல கல்யாணம். கல்யாணம் கல்யாணம்
ஆகவே உலகத்தை வாழவே மாப்பிள்ளையாகி ஆனந்தமாக மனமால கூடி கல்யாணம் கல்யாணம் எங்கே கல்யாணம். இதுல ஒரு கையெழுத்து போடு. என்ன கையெழுத்து? இப்ப எதுக்கு? நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டியா? அவசரமா எனக்கு தேவைப்படுது, போடு. ஏன் பிளாங்கா? பிளாங்க் தான், பரவாயில்ல போடு. சொல் ரைட். வீட்டுக்கு போய் போட்டா என்ன? இங்க போடு ப்ளீஸ். நீ போடு. போடலனா? போடு ப்ளீஸ். இஸ்மாயில் கிளம்புங்க, போலீஸ்க்கு வேற போகணும். ஜி சாப் கையெழுத்து போடு. மாட்டேன், நீ ஏதோ தப்பு பண்ற. நானா தப்பு பண்றேன்? நான் உங்க வீட்டுக்காக 16 வருஷம் உழைச்சேன் ரோகிணி. இப்போ வேற மாதிரி பேசுற. வாட்ஸ் இன் மைண்ட் எக்ஸாக்ட்லி? மணி, எம்ஓ எனிஒய். போடி கையெழுத்து. டியா எஸ்கே. பேர் சொன்ன பிச்சிடுவேன். உன் வயசு என்ன, என் வயசு என்ன? எனக்கு காசு வேணும். ஐ வாண்ட் மணி. உங்க அப்பா சம்பாதிச்சது அத்தனையும் எனக்கு வேணும். என்ன நடந்தாலும் பழி அவன் மேல. போட முடியாது. மயிலே மயிலேன்னா வேணாம். மயிலோட பேசுறவன் முட்டாள். இஸ்மாயில் சப் மேல 50,000 ருபீஸ் கேஷ். டேக் இட். ஐ மீன் டேக் ஹர். நானா? இங்கே வா. எஸ் நீதான். முதல்ல நீ, அப்புறம் இஷ்டப்பட்ட அந்தாள். இஸ்மாயில் கோழி சாப்பிடுறதுக்கு கூலி கொடுக்குறாங்க, அப்படி எங்கனா பதறு பக்கமா ஓதிக்கலாமா? கொஞ்சம் நீ அந்த பக்கம் போன் சார். வெக்கம் வேறியா உனக்கு? ஆமா சார். கோ அஹெட் டேக் ஹர். எஸ்கே எஸ்கே ப்ளீஸ். தேங்க் யூ. கையெழுத்து போட்டதும் விட்டுருவேன் நினைச்சியா? நோ ஐ வாண்ட். யூ வாண்ட் டு ப்ரே? டு இட் குயிக்லி. அபிராமே. யாரு? யாரு அது? குணா, ஆர் யூ ஆல் ரைட்? ஓ அபிராமே, இங்க வந்து பேசிட்டு இருக்கிறதுக்காக என்ன அங்க விட்டுட்டு வந்த? எவ்வளவு பெரிய பள்ளம் என்ன பேசிட்டு இருக்கும்போது சுடுறிய? வேற ஆளா இருந்தா செத்துருப்பா. அபிராமே, இவங்க கூட எல்லாம் சேராத, வாண்டி சுற்றுவேன். Ah!
சார்